friends, welcome to Fantasy Addiction YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இந்தியாக்கு நியூசிலாந்துக்கு நடக்க போற தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்சுக்கான ஃபேண்டசி ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது யூசர் அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அதாவது வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு, அதாவது இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்க்கறது தெளிவா இருந்துச்சு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் நண்பா. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிப்ரவரி ஈவினிங் 7 மணிக்கு தான் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வெனியூ பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் உள்ள கிரவுண்டில் தான் நடக்குது. ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்தியா லாஸ்ட்லாண்ட் 5 T20 மேட்சஸில் 3 வின்னு 2 லாஸ்ன்னு முடிச்சிருக்காங்க. நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லாண்ட் 5 T20 மேட்சஸில் 1 நோ ரிசல்ட்டு 2 வின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஹெட் ஹெட் கடை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் லாஸ்ட் 3 வருஷத்தில் 13 T20 மேட்சஸ் ஆடிருக்காங்க. 10 இந்தியாவும் 2 நியூசிலாந்தும் 1 மேட்ச் வந்து 100 வருஷத்தில் முடிஞ்சிருக்கு. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பிச் ரிப்போர்ட்டை பற்றி சொல்ல விரும்பலை. இந்த பிச் வந்து பேட்டிங் சர்ஃபேஸ் ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிச் ரிப்போர்ட்டு ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பவுலர்ஸ், அதாவது போன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஷதீப் சிங் 2 ஓவர் போட்டிருப்பார், மாவி 1 ஓவர் போட்டிருப்பார், ஹர்திக் பாண்டியா 4 ஓவர், மித்தபடி பார்த்தீங்கன்னா மெயின் பவுலரான வாஷிங்டன் சுந்தரி 3 ஓவர் தான் போட்டிருந்தார். ஆனால் ஹூடா 4 ஓவர் போட்டிருந்தார். நோட் பண்ண வேண்டிய விஷயம், சகல் 2 ஓவர் தான் போட்டிருந்தார், குல்தீப் யாதவ் 4 ஓவர் போட்டிருந்தார். இந்த மாதிரி குழப்பி 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 கொடுக்காங்க. சரி, இவர் தான் இப்படி கொடுக்காருன்னு பார்த்தா ஆப்போசிட் சைடில் சாண்ட்னர் பிரேஸ்வெல் 4 ஓவர் போடுறாங்க, கிளென் ஃபிலிப்ஸ் வந்து 4 ஓவர் போடுறாரு, சாப்மன் 1 ஓவர் போடுறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் விட்டால் டேரல் மிச்சலே ஆஃப் ஸ்பின் கூட போடுவார், அவரை கூட போல் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் எந்த மாதிரி சேஞ்சஸ் நடத்துகிறாங்க, மேட்சஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுங்கிறத பொறுத்து நம்ம வந்து டீமை மேக் பண்ணால் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 6 மேட்சஸ் நடந்திருக்கு. T20 மேட்சஸ் 3 பேட் ஃபஸ்ட்டு 3 பேட் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஹை ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 1.74 இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அடிச்சிருக்காங்க, 224 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. லோவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 124 இருக்குது ஃபார் 7 விக்கெட்ஸ், அதுவும் இந்தியா தான் இருக்குது. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 கீழே 1 தடவை தான் அடிச்சிருக்காங்க, 150 169 ரெண்டு தடவையும், 170 189 ஒரு தடவையும் அடிச்சிருக்காங்க, 190+ பார்த்தீங்கன்னா 2 தடவை அடிச்சிருக்காங்க. இப்போ ப்ராபபிள் பிளேயிங்லோட பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் கில் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கில் இல்லை இந்த ட்ரிப்பாட்டி இந்த ரெண்டு பேருக்கு பதிலாக, அதாவது இதில் யாருக்காவது ஒருத்தருக்கு பதிலாக இந்த பிளேஸில் பிருத்திவி ஷா கொண்டு வந்தால் சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த கிரவுண்டுக்கும் பேட்ஸ்மேனுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ண அவர் பயப்படாமல் ஆடுவார். ஷார்ட் பால் ஒன்று மட்டும்தான் அவருக்கு வீக்னஸாக இருக்கும். மித்தபடி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் போன மேட்சில் நிறைய, அதாவது சேஸ் பண்ணாங்கன்னு தான் பேர், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போய் தான் சேஸ் பண்ணாங்க அந்த ரன்னையுமே, வெறும் 100 ரன் தான் டார்கெட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிங் ஓப்பனிங் அதாவது ஸ்டார்ட்டு கிடைக்கல, அந்த ஸ்டார்ட்டை பிருத்திவி ஷாவால் கொடுக்க முடியும். வராரான்னு பார்க்கலாம், வந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் டீமில் கண்டிப்பாக ஜீல் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, தீபக் கூடா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அர்ஷதீப் சிங், சிவம் மாவி, உம்ரான் மலிக் ஆடுறாரா அப்படி இல்லை இல்லையாங்கிறத பார்க்கலாம். உம்ரான் மலிக் ஆடினார் அப்படின்னா டெத் போலிங் ஆப்ஷன் இருக்குது. உம்ரான் மலிக் தான் ஆட வைக்காங்களா இல்லை வேறு எதுவும் செகல் டைம் மறுபடியும் போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நியூசிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபின்ஆலன் கான்வே தான் ஓப்பன் பண்ணுறாங்க, மார்க் சாப்மன், டேரல் மிச்சல், கிளென் ஃபிலிப்ஸ், வேஸ்வெல், சாண்ட்னர், டஃபி, ஷோதி, ஃபெர்குசன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்னர் ஃபெர்குசன் டெத் ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாரி மார்க் சாப்மனுங்க இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பிளேயரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபின்னால் இந்த மேட்சுக்கு ஒரு குரூசியல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்தியாவோட இந்தியாவோட பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 56% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 11.5 தான் ஆவரேஜ். ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் ரொம்பவே போராக இருக்குது. போன மேட்ச்சு 35 பால்கிட்ட ஆடி 19 ரன் தான் அடிச்சுட்டு போயிருந்தார். ஹெட்டு கெட்டில் 17 ரன் ஆவரேஜ் ஆனால் அந்த வெனியூவில் 2 மேட்ச் ஆடிருக்காரு, 60 ரன் 30 ரன் ஆவரேஜ். ஸ்ட்ரைக் ரேட்டும் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்னா 28, செகண்ட் பேட்டிங் 21 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இஷான் கிஷான் ஒரு விசி கூட எலிஜிபிளான பர்சனாக இருப்பார். கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. சுப்மன் கில்லில் 58% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 9 ரன் தான் ஆவரேஜ். ரொம்ப புவர் ரெக்கார்ட் தான் T20 பொறுத்த வரைக்கும். ஒன் டே மறந்துடுங்க, ஒன் டேயை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் தான் கிங். ஆனால் இங்கே T20யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசிக்கு சுப்மன் கில் தேவைப்பட மாட்டார். ஒருவேளை ரேராக, அதாவது 2 மேட்ச் வரலை, இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும்தான் இந்த வாய்ப்பும் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஹெட் கெட்டில் 9 ரன் தான் ஆவரேஜ். வெனியூவில் ஆனது கிடையாது, ரெக்கார்ட்ஸும் புவராக இருக்குது. ராகுல் ட்ரிபாட்டி 18% நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த வாய்ப்பை முடிச்சுட்டு நேராக பிருத்வி ஷாட்டை போகிறது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்தியன் டீமுக்கு. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா 6.5 தான் ஆவரேஜ். போன மேட்ச் நல்லா ஓரளவு டீசெண்டான ஸ்டார்ட்டு கிடைச்சாலும் அதை சம்மந்தமே எல்லாம் ஸ்வீப்பாடி அவுட் ஆகிட்டார்.
ஹெட் ஹெட்ல ஆறுன்னு ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 35, செகண்ட் பேட்டிங்னா 6 ரன் இருக்கு. யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நல்ல ஆப்ஷனா இருப்பாரு சூரியகுமார் யாதவ். இந்த மேட்ச்க்கு ஒரு குரூஷியல் ரோல், அதாவது ஒரு விசி கூட எலிஜிபிளான பர்சனா இருக்காரு, சேஃப் ஆப்ஷன்ல தான் இருக்காரு. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடி வின்னிங் ஷாட் அடிச்சிருந்தாரு. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா 38 ஆவரேஜ் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26-47 இருக்குது. ஹெட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா 52 ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 44 ஆவரேஜ் இருக்கிறதுனால இந்த கிரவுண்டில் தான் இவர் டெபுவும் பண்ணார். ஆர்ச்சர் பாலில் ஹுக் ஷாட்டில் ஒரு சிக்ஸ் அடிப்பார். மொத பால் இன்டர்நேஷனலோட மொத பாலே சிக்ஸ் அடிப்பார். அது இந்த கிரவுண்டில் தான் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 46, செகண்ட் இன்னிங்ஸில் 47 இருக்கனால இந்த மேட்ச்சுக்கு ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணி ட்ரீம் டீம் கேப்டனாக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹர்திக் பாண்டியா நல்லா நோட் பண்ணணும். அகமதாபாத் கிரவுண்டு குஜராத் டைட்டன்ஸோட ஹோம் கிரவுண்டு. ஃபைனல் மேட்ச், அதாவது ஆர்ஆருக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் நடந்த ஃபைனல் மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியாவோட ரோல் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. பவுலிங்கில் ஒரு 3 விக்கெட்டு, பேட்டிங்கில் ஒரு 40+ ரன்ஸ் அடித்து ஃபைனலில் வந்து, அதாவது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார். கேப்டனாக அவரோட வேலையை ஃபுல்ஃபில் பண்ணி டீமை ஜெயிக்க வச்சுருந்தார் இந்த மேட்ச்சுக்கு. அதாவது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டிசைடர் மேட்ச் தான். யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான் கப்பு. 4 ஓவரும் இவரே ஃபுல்லாக போடுறதுனால, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போகிறதுனால மஸ்ட் பிக்காக இருக்கார் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருந்திருக்கு. ட்ரீம் டீம் வந்துகிட்டே இருந்திருக்காரு. ஹெட்டு ஹெட்டில் 17 ஆவரேஜ், 5 விக்கெட்டு. வெனி உள்ள 28 பேட்டிங்கில் ஆவரேஜ், 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் 25 ரன் ஆவரேஜ், 30 விக்கெட்டு. செகண்ட் பேட் பண்ணால் 24 ரன் ஆவரேஜ், 35 விக்கெட்னு எடுத்து வச்சிருக்காரு. தீபக் ஹூடா 4 ஓவர் போல் பண்ணுறாரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் 2 மேட்ச் ஆடி 7 ஓவர் போல் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணணும். ஆன்கோயிங்கில் 10 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவுமே சும்மா கிடச்ச விக்கெட் தான். கிளென் ஃபிலிப்ஸ் ரிவர்ஸ் பாடலைன்னா அந்த பாலில் விக்கெட்டே கிடச்சிருக்காரு. எக்கனாமிக்கலாக போட்டு போயிருப்பார். ஹெட்டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 9 ரன் ஆவரேஜ், 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பேட் பண்ணது கிடையாது, பவுல் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா 28 ரன் ஆவரேஜ், 1 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா 35 ரன் ஆவரேஜ், 5 விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் கூடிட்டார். 84% கூடியிருக்காரு. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா 30 ரன் ஆவரேஜ் இருக்குது, 3 விக்கெட் எடுத்துக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்குது. ரெண்டு மேட்சுமே ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஹெட்டு ஹெட்டில் 15 ரன் ஆவரேஜ், 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 7 ரன் ஆவரேஜ், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கன்னா 32 ரன் அடிச்சிருக்காரு. 4 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது, விக்கெட்ஸ் 16 இருக்குது. செகண்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா 25 ரன் ஆவரேஜ், 13 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் இவர் வந்து அஸ்த பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். வெனியூவில் மட்டும்தான் ஆடலை, மித்தபடி எல்லா ரெக்கார்ட்ஸுமே சூப்பராக இருக்குது. நான் இவரை பற்றி ரொம்ப சொல்ல விரும்பலை, எக்ஸ்ட்ரா டைம் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் ரெக்கார்ட்ஸே பார்த்துக்கோங்க. இவர் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வந்துருவார். இந்த விக்கெட்டும் ஸ்பின் விக்கெட்டுங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் போன வீடியோவில் அர்ஷதீப் சிங் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம், அர்ஷதீப் சிங்க்கு நான் ஒரு டெமோ டீம் கொடுத்தேன். எத்தனை பேர் வந்து ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில. டெமோ டீம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் டெமோ டீம் கொடுத்ததுலேருந்து 8 பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. நான் அதுலேயும் சொல்லியிருந்தேன், பிரேஸ்வெலுக்கு பதிலாக நீங்கள் வந்து அர்ஷதீப் சிங்கிட்ட கேப்டன் கொடுத்து பாருங்கள், இந்த டீம் கண்டிப்பாக கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. நான் கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேங்கிற ஒரு கிளிப்பும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்ம டெலிகிராம் சேனலையும் நான் கொடுத்துருந்தேன். அதுபடி பார்த்தீங்கன்னா அர்ஷதீப் சிங் வந்து நான் ரிஸ்கி கேப்டன்லையும், ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லையும் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். ரிஸ்கி பார்த்தீங்களா அர்ஷதீப் சிங் கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாகவும் வந்திருந்தார். இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய விஷயம் வந்து நம்ம சேனலில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அர்ஷதீப் சிங் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் 2 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் 12 இருக்குது. போன மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். லாஸ்ட்டில் தான் போல் பண்ண வந்தார். ஹெட்டு ஹெட்டில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 மேட்சுக்கு ஸ்ட்ரைக் ரேட் சூப்பர். வெனியூவில் ஆனது கிடையாது. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் 16 விக்கெட்டு, ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்குது. செகண்ட் போல் பண்ணால் 23 விக்கெட்டு, ஸ்ட்ரைக் ரேட் வந்து டீசெண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் போல் பண்ணால் ஒரு விசி கூட எலிஜிபிளான பர்சனாக இருக்காரு இந்த மேட்சுக்கும். அப்போ சிவம் மாவி பொறுத்த வரைக்கும் 12% பிக் பண்ணியிருக்காங்க. அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு தான் சொல்லணும். என்ன தான் அஸ்த பிளேயராக டீமில் எடுத்திருந்தாலும் ஓவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மேட்ச் கொடுக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெட்டு கிட்ட 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் இருக்குது. வெளியில் ஆனது கிடையாது. ஃபர்ஸ்ட் போல் பண்ணால் 1 விக்கெட் எடுத்துக்காரு. செகண்ட் போல் பண்ணால் 4 விக்கெட் எடுத்துக்காரு. ஸ்ரீலங்கா கூட 4-4 எடுத்திருந்தார். அடுத்து செகலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்த மொதல் மேட்சே பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் கிட்ட எடுத்து ட்ரீம் டீமில் சூப்பராக வந்திருந்தார். ஆன்கோயிங்கில் 1 விக்கெட் எடுத்துக்காரு. ரீசெண்டாக T20ஸில் வந்து ஃபார்ம்ஸ் நல்லாவே இருக்குது. ஹெட்டு கிட்ட 14 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் தான். ஸ்ட்ரைக் ரேட் 27 இருக்குது. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது 1 விக்கெட் வேணால் எடுத்து அஸ்த பிளேயர் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணாங்க இந்தியா அப்படின்னா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு போலிங்னா 28 விக்கெட், செகண்ட் போலிங்னா 63 விக்கெட் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து நியூசிலாந்தோட பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் இந்த மேட்ச்சுக்கு ரொம்பவே க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுவார். ஏன்னா இனிஷியலாக வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில், அதாவது இந்தியன் போலிங் லைனப்பில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் இல்லை, ரைட் ஹேண்டர்ஸ் வந்து திணறடிக்கிற லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ மிஸ்ட்ரி ஸ்பின், அதாவது தீக்ஷணா மாதிரி ஒரு போலர், ஒரு ஜடேஜா,
அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு பவுலர் இல்லாத காரணத்தினால இந்த மேட்ச் வந்து இவர் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்கோயிங்கில் 23 ரன் ஆவரேஜ், ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. டி ட்வெண்ட்டிஸில் மட்டும் ஹெட் டு ஹெட்டில் 12 ரன் ஆவரேஜ் வெனியூல் ஆனது கிடையாது. ஃபஸ்ட்டு பட்னா 23, செகண்ட் பட்னா பார்த்தீங்கன்னா 20 ரன் இருக்குது. இந்த மேட்ச்க்கு நீங்கள் அஸ்ட பிளேயராக பிக் பண்ண வேண்டிய பிளேயர்லாம் நம்பர் ஒன் லிஸ்ட்டில் இருக்கார் நியூசிலாந்து சைடில் ஃபின் ஆலன். அடுத்து டெவான் கான்வே 85% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 31 ரன் ஆவரேஜ். ஓகே, போன மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டார், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ஃப்ளாப் ஆகிட்டார். ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 37 ரன் ஆவரேஜ், வெனியூவில் பேட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் 48, செகண்ட் பேட் பண்ணால் 46 ரன் இருக்கிறனால இந்த மேட்சுக்கு ரெண்டு ஓப்பனர்ஸுமே வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசைடர் மேட்ச்சு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க டிசைடர் மேட்ச்சுங்கிறதெல்லாம். அடுத்து மார்க் சாப்மன் ஆடுறாரான்னு பார்க்கணும். 12% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 7 ரன் ஆவரேஜ், ஒரு பவுலும் பண்ணியிருந்தார் போன மேட்ச்சில். ஹெட் ஹெட்டில் 18 ரன் ஆவரேஜ் இருக்குது. ஒரு பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கல ஒரு மேட்ச். வெனியூவில் ஆனது கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 24 ரன் ஆவரேஜ், 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்னா 21 ரன் ஆவரேஜ், 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பவுலிங் அந்தளவுக்கு கிடைக்காது. பேட்டிங்னா நீங்கள் ரிஸ்க்காக போனீங்கன்னா சாப்மன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஃபஸ்ட் பேட் பண்ண மாட்டோம், நோட் பண்ணணும். போன மேட்ச் வந்து நல்லா ஸ்டெடி பண்ணி ஆடிட்டு இருக்கையில தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டில் தான் இவரோட விக்கெட் போயிருந்துச்சு. இல்லைன்னா ட்ரீம் டீமில் கண்டிப்பாக வந்துடுவார். ஃபின்னேலன் இடத்த பிடிச்சிருப்பாரு. ஃபின்னேலன் வெறும் 25 பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீமில் வந்திருந்தார். இவர் கண்டிப்பாக ஆடிருந்தார் அப்படின்னா ஒரு 35-40 ரன்ஸ் அடித்து ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அடுத்து கிளென் ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் 4 ஓவர் ஃபுல்லாக போட்டிருந்தார். 36% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 11 ரன் ஆவரேஜ், விக்கெட் எதை எடுக்கல. ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 14 ரன் ஆவரேஜ், விக்கெட் எது எடுக்கல. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா 37 ரன் ஆவரேஜ் இருக்குது, விக்கெட் எது எடுக்கல. செகண்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா 22 ரன் ஆவரேஜ் இருக்குது, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து டேரன் மிச்சலை பொறுத்த வரைக்கும் 60% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 67 ரன் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கு. டி ட்வெண்ட்டிஸில் ஹெட் டு ஹெட்டில் 18 ரன் ஆவரேஜ், 5 விக்கெட்டு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா 27 ரன் ஆவரேஜ், 1 விக்கெட்டு. செகண்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா 26 ரன் ஆவரேஜ், 6 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு செகண்ட் பேட் பண்ணால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். பர்சனல் ஐடியாவில் நான் சொல்கிறேன், செகண்ட் பேட் பண்ணால் டேரல் மேட்சர் ஒரு குட் ஆப்ஷனாக இருப்பார். ஃபஸ்ட் பேட் பண்ணால் ரொம்ப ரிஸ்க்காக போனீங்கன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 60% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. மிச்சல் பிரைஸில் பொறுத்த வரைக்கும் 84% பிக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இருக்கிற 4 பேருமே 80+ தான் பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பிரைஸ்வலுக்கு சூப்பராகவே இருக்குது. ஒன் டேயில் ஃபஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மேட்சஸ் நடந்திருக்கு. ஒன் டே T20 சேர்த்து 4 மேட்ச் ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஹெட் ஹெட்டில் 7.5 தான் ஆவரேஜ், 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா 23 ரன் ஆவரேஜ், 6 விக்கெட்டு. செகண்ட் பேட் பண்ணாங்கன்னா 14 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. பேட் பண்ணது கிடையாது, இப்போவும் நோட் பண்ணிக்கோங்க. மிச்சல் சாண்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 81% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 26 ரன் ஆவரேஜ், 2 விக்கெட்டு. டீமோட கேப்டன், ரீசன் ஃபார்ம் சூப்பராகவே இருந்திருக்கு. ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 13 ரன் ஆவரேஜ் இருக்குது. 20 இன்னிங்ஸில் 18 விக்கெட். ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் 1 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா 11 ரன் ஆவரேஜ், 27 விக்கெட்டு. செகண்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா 26 ரன் ஆவரேஜ், 64 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. அடுத்து இஷோதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. போன மேட்ச் 1 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச் 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 24 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்குது. ஹெட் ஹெட்டில் ஃபஸ்ட்டு பால் பண்ணார்னா 37 விக்கெட், செகண்ட் பால் பண்ணா 26 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்லைட்லி பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குதுனால செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இஷோதிய. அடுத்து லாக்கி ஃபெர்குசன், அதாவது ஒரே ஒரு ஓவர் இதுவரைக்கும் ஒரு T20ல இப்படி போட்டுப்பாரான்னு தெரியல. போன மேட்ச்ல வெறும் ஒரே ஒரு ஓவர் தான் ஃபெர்குசன் போட்டிருந்தாரு. நிறைய மீம்ஸ் வேற போட்டுட்டு இருந்தாங்க அதை வச்சு. 44% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 15. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கு. ஒன் டே தவிர T20ஸ்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருந்திருக்காரு. ஹெட் ஹெட்ல 8 மேட்சுக்கு 8 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணாரு அப்படின்னா 15 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணார் அப்படின்னா 28 விக்கெட்னு எடுத்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் போலிஸ் முக்கியமாக இந்தியன் கண்டிஷனில் செகண்ட் போலிங்கில் ஃபெர்குசன் நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஆனால் ஓவர்ஸ் எப்படி கொடுக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு கேப்டன்ஸோட மைண்டில் தான் இருக்குது. நம்மளால் அதாவது ஒரு அளவு தான் ஸ்டாட்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கேப்டன்ஸ் மைண்டில் உள்ள அளவு தான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா டஃபே பொறுத்த வரைக்கும் 18% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. போன மேட்ச் விக்கெட் எது எடுக்கல. ஒரே ஒரு ஓவர் தான் போல் பண்ணியிருந்தார், 8 ரன் கொடுத்துருந்தாரு. ஹெட் ஹெட் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு. வென் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்னா அப்படி ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா ஸ்ட்ரைக் ரேட் 9, செகண்ட் இன்னிங்ஸ்னா 26. அதாவது ஸ்ட்ரைக் ரேட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனுக்கு வந்து 100+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனால் ஒரு பாலுக்கு 1 ரன் அடிச்சாரோ 100 ரன் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு கணக்கு. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது
இப்போ 26 ஸ்ட்ரைக் ரேட் அப்படி இருக்குன்னா ஒவ்வொரு 26 பாலுக்கும் தான் ஒரு விக்கெட் எடுக்காருன்னு கணக்கு. இப்போ ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க, இவருக்கு வந்து 9 இருக்கு, அதாவது இதுல 9 இருக்கு. அப்போ ஒவ்வொரு 9 பாலுக்கும் ஒரு விக்கெட் எடுக்காருன்னு கணக்கு ஃபர்ஸ்ட் போடிங்கல. அடுத்து பிளர் டிக்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% பிக் பண்ணியிருக்காங்க, ஆன்கோயிங்ல விக்கெட் எடுக்கல. மொதல் மேட்ச் 2-1, ரெண்டாவது மேட்ச் 1-1 போட்டு ரொம்ப போரா தான் இருக்கு. எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வேற ஏதாவது ஸ்பின்னர்ஸ் உள்ள கொண்டு வராங்க. ரிப்போன், மைக்கேல் ரிப்போன்கிற பிளேயர், ஆல்ரவுண்டர் ஸ்லாட், லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் போலர், அவரை உள்ள கொண்டு வராங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெட் கிட்ட பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்க அப்படின்னா 4 விக்கெட், செகண்ட் போல் பண்ணாங்கன்னா 11 விக்கெட்னு எடுத்து வச்சிருக்காரு. கே பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர், பிரேஸ்வெல் இந்த மேட்ச்சுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபெர்குசன், குல்தீப் யாதவ், இந்த 3 பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஆப்ஷனில் 3 பேர். போன மேட்ச் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த மேட்ச் இருக்காங்க. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் 11% கேப்டன், 11% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் ஒத்தான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆப்ஷன்ஸை வச்சு நான் பிரிச்சிருக்கேன். சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக பேட்டிங் கிடச்சிடும், கான்வேக்கு பேட்டிங் கிடச்சிடும், ஹர்திக் பாண்டே 4 போடுறாரு பேட்டிங் கிடச்சிடும். ஆனால் சுந்தருக்கு இந்த போன மேட்சே பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருந்தாலும் 3 தான் போட்டிருந்தார். ஓவர்ஸ் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நான் சேஃப் ஆப்ஷனில் அவரை கொடுக்கல. சூரியகுமார் யாதவ் 21% கேப்டன், 10% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. இவரை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு பிஸியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ணார்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சால்டாக கொடுத்துக்கலாம். செகண்ட் பேட் பண்ணால் யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க, யோசிச்சு கொடுத்துக்கோங்க, பிக் பண்ணிக்கோங்க. அஸ் அ பிளேயராக யோசிச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்காங்க. கான்வே ஃபஸ்ட் பேட் பண்ண ஒரு பிசி கேஜிபிளான பர்சன், ஹர்திக் பாண்டியா ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணார்னா கண்டிப்பாக ஹை பாயிண்ட்டில் தான் வந்து முடிப்பார். அடுத்த ரிஸ்கி ஆப்ஷனில் ஒரு 5 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. பிரேஸ்வெல் 4% கேப்டன், 10% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சுக்கு பிரேஸ்வெல் வந்து சேஸ் பண்ணாங்க நியூசிலாந்து அப்படின்னா ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஷ்யூ வந்து 1% கேப்டன், 1% தான் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் போல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு விசி இல்லை கேப்டன் கூட எலிஜிபிளான பர்சனாக இருப்பார். ஹை ஸ்கோரிங் வெனியுங்கிறதுனால ஹை ஸ்கோரிங் போர்டில் போட்டாங்க நியூசிலாந்து அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இஷ்யூ வந்து நிறையவே இருக்குது. இஷான் கிஷான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா ஒரு 80+ கூட அடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ரெக்கார்ட் வந்து ஒரு 30+ இருக்குது. ஆனால் 2 மேட்சாக இவர் அடிக்கலை. இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக இவர் அடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச் அடித்தா தான் டீமுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில். இந்த மேட்ச் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இசாங் கிஷன் இருக்குது. ஹர்ஷதீப் சிங் ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் போல் பண்ணால், பிசி கெலிஜிபிளான பர்சன், ஃபின் ஆலன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நீங்கள் ரொம்ப ரிஸ்காக போனீங்கன்னா கேப்டன் கூட கொடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு மன நம்பிக்கை இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இப்போ பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் டெமோ டீமாக பார்க்கலாம் நண்பா. இப்போ பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். அதாவது 75% மேலே யாரெல்லாம் பிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே இருக்கார் பேட்டிங்கில், சூரியகுமார் யாதவ் இருக்கார். அடுத்து ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் உள்ள 4 பேருமே இருக்காங்க. பவுலிங் ஆப்ஷனில் யாருமே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. இந்த 6 பிளேயர்ஸில் வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் ரொம்ப ரிஸ்க்காக போனீங்க, அதாவது ரொம்பவே ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா சாண்ட்னரை ட்ராப் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 பேரையும் ட்ராப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த 4 பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிற அடிப்படையில் டெவன் கான்வே ஓப்பன் வர்றதுக்கு ஒவ்வொருக்கும் இருக்குது. பிரேஸ்வெல் டபுள் ஆப்ஷன் பிளேயர், கொஞ்சம் லோ டவுன் தி ஆட்டில் வராரு. பிரேஸ்வெலுக்கு வேணால் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து 4 பிளேயர் கூட பிக் பண்ணிக்கலாம். சாண்ட்னரி, வாஷிங்டன் சுந்தரி அதாவது கட் பண்ணிட்டு மிச்சம் 4 பிளேயரை கூட நீங்கள் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50-75%க்குள்ளே பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் இருக்காரு, டேரன் மிச்சல், சுப்மன் கில் இருக்காரு, ஃபின் ஆலன் வந்துருவார். அடுத்து ஆல்ரவுண்டர் ஸ்டாலில் யாருமே இல்லை. அடுத்து பவுலிங் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா அஸ்தீப் சிங், குல்தீப் யாதவ், செகல் வந்துருவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் இருந்து 4 பிளேயர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. குல்தீப் யாதவ் ஆஸ் யூஸ்வல் வந்துருவார். அஸ்தீப் சிங் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மட்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, செகண்ட் போல் பண்ணார்னா வரமாட்டார். செகல் ஆஸ் யூஸ்வல் வந்துருவாருங்கிற என்னோட நம்பிக்கை. ஃபின் ஆலன் ப்ளஸ் இசான் கிஷான் ரெக்கார்ட் நல்லா இருக்கிறதுனால நான் இந்த 4 பேர்டையும் போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பா, அதாவது 25-50%க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனில் ஹூடா இருக்கார், கிளென் ஃபிலிப்ஸ் இருக்கார், ஆல்ரவுண்டர் ஸ்டாட்டில் யாருமே இல்லை. பவுலிங் ஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெர்குசன் இருக்கார், இஷ்யூதி வந்துருவார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் நீங்கள் 2 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணணும். இதில் ஒன்று இஷ்யூதி அப்படின்னா ஃபெர்குசன், இந்த 2 பேரையும் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். 2 பேருமே வரதுக்கான வாய்ப்பு நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது. 2 பேரையும் மாற்றி ட்ரை பண்ணிக்கோங்க. கூடாவாக கிளென் ஃபிலிப்ஸ் சொன்னால் நான் கிளென் ஃபிலிப்ஸை போகிறது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ், அதாவது 0% வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் அதாவது பேட்டிங் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா சாப்மன் இருக்கார், பிருத்திவிஷம் வந்தார்னா ஒரு 30+% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரிபாட்டி இருக்கார். பவுலிங் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிக்னர், சிவமாவி, டஃபே, இஷோதி
இஷோதி சாரி ஆல்ரெடி சொல்லிட்டோம் இஷோதி வந்துருவாருட்டு. இந்த அஞ்சு பிளேயர்ஸ்ல இருந்து ரெண்டு பிளேயர்ஸ் நாளைக்கு மேட்சுக்கு வரப்போறாங்க. அந்த ரெண்டு அல்லது ரொம்ப ரிஸ்க் பண்ணீங்க மூணு பிளேயர்ஸ், இதுல இருக்க மீதி மூணு பவுலர்ஸ் அதாவது கீழே இருக்க மூணு பவுலர்ஸ்க்குமே வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்தந்த கேப்டனோட முடிவு தான். ஆனால் மேலே இருக்க ரெண்டு பிளேயர்ஸ்க்குமே பேட்ஸ்மேன் அதாவது பேட்ஸ்மேன்கிறதுனால ரெண்டு பேருமே ஒன் டவுன் ஸ்லாட் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணுறது ஒரு நல்ல பிக்காக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க நியூஸ் என்ன அப்படின்னா டஃபேக்கு ரெக்கார்ட் நல்லா இருக்குது, டஃபே பிக் பண்ணிக்கோங்க நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நண்பா. இதில் இன்னொரு ஒரு சின்ன டிப்பு என்னோடய பர்சனல் அட்வைஸு, ஆல்ரவுண்டர் ஸ்டார்டர் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ஹை பர்சன்டேஜில் நாலு பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த நாலு பிளேயர்ஸ்லேருந்து நாளைக்கு ஒரு மூணு பிளேயர் அல்லது ரெண்டு பிளேயர் தான் வரப்போகிறாங்க. நாலு பேருமே வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும், யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெமோ டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். டெவான் கான்வே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் எடுத்திருக்கோம், சூரியகுமார் யாதவ் கிளென் ஃபிலிப்ஸ் ஃபின் அலன் ரிஸ்கா வைஸ் கேப்டனாகவும் பிருத்தி விஷா வந்து நம்ம பிக் பண்ணி வச்சிருக்கோம், அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல் கேப்டனாக கொடுத்துருக்கோம் ரிஸ்கி ஆப்ஷனில், மிச்சல் சாண்டர் ஹர்திக் பாண்டியா இஷோதி குல்தீப் யாதவ் அசதீப் சிங் நம்ம பேருக்கும், ரிஸ்கா பார்த்தீங்கன்னா இஷோதி கிட்டையும் ஃபின் ஆலன் கிட்ட வைஸ் கேப்டனும் கிளென் ஃபிலிப்ஸ்கிட்ட போயிருக்கோம், பிருத்வி ஷாவும் பிக் பண்ணியிருக்கோம் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.